இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது அந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக மும்பையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரத்தன் டாட்டா சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருந்தார். இந்நிலையிலுடைய அவருடைய உயிரிழப்புக்கு பல்வேறு தலைவர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், அதேபோல மக்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. ரத்தன் டாட்டாவினுடைய உடல் இறுதி அஞ்சலி என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். நண்பர், தொழிலதிபர் மறைந்த ரத்தன் டாட்டாவினுடைய இறுதி சடங்கிற்கான அந்த ஊர்வலம் தற்பொழுது தேசிய நிகழ்கலைகள் மையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. மும்பையினுடைய நரிமன் பாயிண்ட் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய அந்த ஒரு உடல் என்பது தற்பொழுது ஊர்வலில் இருக்கக்கூடிய மயானத்திற்கு ஊர்வலமாக மகாராஷ்டிரா மாநில அரசினுடைய அரசு மரியாதையுடன் எடுத்துச் செல்லப்படுவதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த நரிமன் பாயிண்டினுடைய அந்த தேசிய மையத்திலிருந்து அவருக்கான ஒரு மரியாதை என்பது பொதுமக்களுடைய அஞ்சலி மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், திரையுலக பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினர் சார்பாக அவருக்கு அஞ்சலி என்பது இன்று காலை முதல் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஊர்வலம் அந்த என்சிபிஏ மையத்தில் இருந்து தொடங்கி ஊர்லி மயானத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஊர்லி மயானத்தில் அவருக்கு மத சடங்குகள், குறிப்பாக அவருடைய குடும்பத்தாரர்கள் சார்பாக அந்த இறுதி சடங்குகள் அனைத்தும் செய்யப்பட்டு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அவருடைய சகோதரரான ஜிம்மி நேவல் டாட்டா நேரடியாகவே இந்த என்சிபிஏ மையத்திற்கு வந்து அவருக்கான ஒரு இறுதி மரியாதையை, தன்னுடைய சகோதரருக்கான ஒரு மரியாதையை அவர் செலுத்தியதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிந்தது. அவர்கள் மட்டுமல்லாமல் ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளையினுடைய தலைவர் நீதா அம்பானி, ரிலையன்ஸ் ஜியோனுடைய தலைவர் ஆகாஷ் அம்பானி உள்ளிட்டவரும் குடும்பத்துடன் வந்து தங்களுக்கான அந்த ஒரு இறுதி மரியாதையை, ரத்தன் டாட்டாவிற்கான மரியாதையை அவர்கள் நேரடியாக செலுத்தினார்கள். மத்திய அரசின் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக நடைபெற்று வரும் அந்த இறுதி சடங்கில் பங்கேற்கொள்வதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் டிசிஎஸ் உள்ளிட்ட டாட்டா குழுமத்தினுடைய ஊழியர்கள், முக்கிய பொறுப்பில் வைக்கக்கூடிய அதிகாரிகள் என அனைவருமே இன்று அவருக்கான அஞ்சலியை செலுத்தி உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உடல்நலக்குறைவின் காரணமாக, வயது 30 நாள் ஏற்பட்ட உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சைக்காக அவர் சில நாட்களுக்கு முன்னதாக மும்பையில் இருக்கக்கூடிய அந்த பிரீஷ் காண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேற்று அவருக்கான அந்த ஒரு சிகிச்சை பலனின்றி அவர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவருடைய உடல் அங்கிருந்து அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சிறிது நேரம் அங்கு வைக்கப்பட்டிருந்த உடல் இன்று காலை சுமார் 9:30 அளவில் தேசிய நிகழ்கலை மையத்தினுடைய மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு தொழிலதிபராக அவர் இருந்தாலும் அதற்குரிய அது மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பு மக்களுக்கான ஒரு நற்செயல்களை, சமூக செயல்களை அவர் செய்ததில் அவருடைய மாண்பு என்பது அதிகபட்சமாக உயர்ந்துள்ளது என்ற ஒரு பல்வேறு பதிவுகளையும் நம்மால் சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்கப்படுகிறது. இந்த துறை சுற்றி என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் சுசித்ரா, தற்போது நாம காட்சிகள்ல பார்க்க முடிகிறது ரத்தன் டாட்டாவினுடைய உடலை அவருடைய வளர்ப்பு நாய் சுற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த சோகத்தையும் இந்த ஒரு காட்சிகள் நமக்கு விளக்கக்கூடிய வகையில் இந்த காட்சி அமைந்திருக்கிறது. குறிப்பாக ரத்தன் டாட்டாவை பொறுத்தவரை செல்ல பிராணிகள் மீது, குறிப்பாக நாய்கள் மீது அதீத பிரியம் கொண்டவர். அதன் காரணமாகத்தான் அவருடைய நண்பர், இளம் வயது நண்பர் சாந்தனு நாயுடுவும் கூட இது நாய்களுக்கான அந்த பிரதிபலிப்பு கூடிய காலர் பொருத்தக்கூடிய பணியை மேற்கொண்டதால் தான் நட்பும் உருவானது. தற்போது இந்த நாய் சுற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது தொடர்பாகவும் பதிவு செய்யலாம் சுசித்ரா. நிச்சயமா நந்தா, அந்த என்சிபிஏ மையத்தில் அவருக்கான அந்த இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவர்தான் சமீப காலத்தில் நெருங்கிய ஒரு நண்பராக இருந்த அவருடைய வளர்ப்பு நாயான கோவா
ரத்தன் டாட்டாவிற்கு முன் சிறு வயது முதலேயே பல்வேறு நாய்கள் மீதான அந்த அலாதி பிரியத்தின் காரணமாகத்தான் அவர் மும்பையில் வளர்ப்பு நாய்கள் குறிப்பாக தெருவில் சுற்றி தெரியும் நாய்களுக்கென ஒரு சிறப்பு மருத்துவமனையை ஏற்படுத்தியது குறிப்பிட்டது. டாட்டா நிறுவனத்தினுடைய அனைத்து அலுவலகங்களிலுமே தெரு நாய்களுக்கு என்று ஒரு சிறப்பு அறையானது அமைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த ஒரு உணவு தண்ணீர் உள்ளிட்ட அனைத்துமே வழங்குவதற்கான ஏற்பாடையும் டாட்டாவினுடைய தலைமை பொறுப்பில் அவர் இருந்த பொழுது ஒரு உத்தரவாகவே அவர் பிறப்பித்து அந்த நடைமுறையை செயல்படுத்திய ரத்தன் டாடா. அவருடைய வளர்ப்பு நாயான கோவா தற்பொழுது அந்த என்சிபி மையத்திற்கு வந்து தன்னுடைய நண்பருக்கான ஒரு இறுதி மரியாதையை அது செலுத்தியதை நம்மால் காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த அனைத்து அதனுடைய அந்த இறுதி அஞ்சலியும் செலுத்தி முடித்ததுதான் தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஊர்வலம் என்பது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக என்சிபிஎ மையத்தில் இருந்து ஊர்லி மயானத்திற்கு அவருடைய உடலானது எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பல்வேறு நேரங்களில் அதிகபட்சமாக அவருடைய ஒரு துணையாக இருந்தது நாய்கள் மட்டும்தான் என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே ரத்தன் டாடா பல்வேறு முறை பொது வெளியில் பேசும் பொழுதும் அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுதும் கூட அவருடைய இறுதி சடங்கிற்கு அவருடைய வளர்ப்பு நாயான கோவாவும் வந்து தன்னுடைய பாச நண்பரான ரத்தன் டாடா அருகில் அமர்ந்துள்ளது நம்மால் காட்சிகளில் அந்த பார்க்க முடிந்திருந்தது. அந்த காட்சி நிச்சயமா அனைவரையுமே வந்து ஒரு கலந்து செய்யும் வகையிலான ஒரு காட்சி தான் அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். தொடர்ச்சியாக இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு இந்த அவருடைய திருடல் இன்னும் எவ்வளவு நேரம் பயணிக்க இருக்கிறது? காட்சிகளில் பார்க்கிறப்ப சாலையின் இருமரங்களிலும் பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த இறுதி சடங்கு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நடைபெற இருக்கிறது சுஜித்ரா? சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஊர்லி மயானத்திற்கு தான் மயான மையத்திற்கு தான் அவருடைய உடல் என்பது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சுமார் சராசரியாக ஒரு 35 நிமிடங்கள் என்சிபி மையத்தில் இருந்து அங்கு செல்வதற்கான நேரம் எடுக்கும் என்பதன் காரணமாக அந்த வழி நெடுகிலும் பொது போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடுகளை மும்பை காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். சுமார் 4:30 முதல் 4:35 மணி வரைக்கும் அவருக்கு அவருடைய உடல் என்பது அந்த ஊர்லி மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு அங்கு உடனடியாகவே அவருடைய அந்த பாரம்பரிய வழக்கமான அந்த பார்சல் முறைப்படியான ஒரு சடங்குகள் என்பது சுமார் 4:40 மணி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 5:30 நிமிடங்கள் வரை அந்த சடங்குகள் என்பது அவருடைய குடும்பத்தாரால் செய்யப்பட்டு அதன் பிறகு 5:15 முதல் 5:30 மணி வரையிலான அந்த ஒரு நிச்சுவர்கள் இறுதிக்கட்ட அந்த சடங்குகளையும் குடும்பத்தினர் அவர்கள் செய்ய உள்ளார்கள். அதன் பிறகு சரியாக 5:30 மணிக்கு அந்த கிரிமட்டோரியத்திலேயே ஊர்லி கிரிமட்டோரியத்திலேயே பாஸ்டியனுடைய நடைமுறைப்படி அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட்டுள்ளதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 30 நிமிடம் இந்த என்சிபி தேசிய நிகழ்கலைகள் மையத்திலிருந்து ஊர்லி மயானத்திற்கு செல்வதற்கான அந்த 30 நிமிடம் எடுக்கும் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மும்பை காவல்துறை அதிகாரிகள் செய்துள்ளார்கள். பொதுமக்கள் இந்த மையத்தில் மட்டும் அவருக்கான அந்த அஞ்சலியை செலுத்தாமல் வழி நிலையிலும் அவருக்கான அஞ்சலியை செலுத்துவதற்காக காத்திருக்கும் அந்த ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 4:35 மணிக்கு அவருடைய உடல் என்பது ஊர்லி மையத்திற்கு மயான மையத்திற்கு சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய நெருங்கிய குடும்பத்தார் மற்றும் ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு இறுதி சடங்குடைய நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த இறுதி நிகழ்வுகளில் ஊர்லி மயான மயணத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 30 நிமிடம் பார்சி உடைய அந்த முறைப்படியிலான ஒரு பிரார்த்தனைகள் நடைபெற்று அதன் பிறகு இறுதி சடங்குகள் குடும்பத்தாரால் ஒரு 10 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் வரை சுமார் 5:15 மணியிலிருந்து 5:30 மணி வரை செய்யப்பட்டு 5:30 மணிக்கு சரியாக அவருடைய உடல் என்பது பார்சி முறைப்படி தகனம் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றா. ஒரு மனிதனுக்கு வெறுப்பவர்களே இல்லையா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு தன்னுடைய பணிவு, மனிதநேயம், சேவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக பல கோடி இதயங்களை கவர்ந்தவர் ரத்தன் டாடா. அவருடைய மறைவு அப்படின்றது மும்பை நகரத்தையே மௌனத்தில் ஆழ்த்திருக்கிறது. மும்பை நகரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கனத்த இதயத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். குறிப்பாக எந்த பக்கம் பார்த்தாலும் ரத்தன் டாடாவுக்கு இரங்கல் தெரிவித்து சாமானிய பொதுமக்கள் குறிப்புகளை பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தற்போது இறுதி ஊர்வலம், பிரியாவிடை கொடுக்கக்கூடிய நிகழ்வு, கண்ணீர் மல்க உறவினர்கள், நண்பர்கள், அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் பிரியாவிடை கொடுத்து வருகின்றனர். ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நீங்கள்